ஸ்ரீ முஷ்ணம் போராக சுவாமி கோயில். இந்த தலத்தின் சிறப்பு, இங்கு பெருமாள் சாலை கிராமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தானே தோன்றிய மூர்த்திகள் கொண்ட வைணவ தலங்கள் 8, அவற்றில் இவை ஒன்று. ஸ்ரீ பூவராக சுவாமி சந்நிதி மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். முகம் மட்டும் தெற்கு நோக்கி உள்ளது. காலை 6 மணி முதல் 12 வரை திறந்திருக்கும். மாலை 4 முதல் இரவு 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ முஷ்ணம், கடலூர் மாவட்டம். இங்கு பிரசாதமாக கோரைக்கிழங்கு பிரசாதம் வழங்கப்படும். மேலும் கோரைக்கிழங்கு இதில் செய்யப்பட்ட லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இவற்றின் ஒன்றின் விலை 20 ரூபாய். பிரார்த்தனை செய்தால் மிகுந்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தலம். ஸ்ரீ வரகா பெருமாளை வணங்குவோர் சிறந்த வாக்குவன்மை, பெரிய பதவி, நிலைத்த செல்வம், மக்கள் பேறு, நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழலாம் என்று புராணங்களும் மந்திர சாஸ்திரங்களும் சொல்கின்றன. குரு ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வணங்கினால் அத்தகைய தோஷம் நிவர்த்தியாகும். புதிய வாகனங்கள் வாங்குவோர் இத்தலத்திற்கு கொண்டு வந்து அர்ச்சனை செய்வது வழக்கமாக உள்ளது. இதற்கு வாகனம் படைத்தல் என்று கூறுகிறார்கள். தவிர விபத்துக்குள்ளான வாகனங்களை ரிப்பேர் செய்த பின்பு இங்கு ஓட்டி வந்து போராக பெருமாளிடம் வழிபட்ட பின்னர் ஓட்டுகின்றனர். இதனால் விபத்துகள் ஏறாமல் தடுக்கப்படுகிறது. தலப்பெருமை. தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பெற்ற பக்தர்கள் பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்துகிறார்கள், நெய் தீபம் ஏற்றுகிறார்கள். இவை தவிர சுவாமிக்கு திருமஞ்சனம், உலர்ந்த தூய வெள்ளாடை சாத்துதல், அபிஷேக ஆராதனைகள் செய்கிறார்கள். பிரசாரம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு தருகிறார்கள். வசதி படைத்தோர் அன்னதானம் செய்கிறார்கள். இந்த போராக பெருமாள் சுவாமியின் தலப்பெருமை பெருமாளின் 10 அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வராக அவதாரமாகும். அத்தகு சிறப்பு வாய்ந்த அவதார கோலத்தில் பெருமான் இந்த ஊரில் இருப்பதால் இவரை வழிபடுவது மோட்சத்திற்கு செல்வதற்கான வழியாகும். அசுரர்களை வென்றதால் ஏற்பட்ட வெற்றி பெருமித உணர்ச்சி பொங்க இரு கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு முகத்தை நிமிர்த்தி கம்பீரமாக பார்க்கிறார். இங்கு பெருமாளின் மூலவர் விமானம் பாவன விமானமாகும். வடபுறத்தில் உள்ள கோபுரத்தின் பக்கத்தில் குழந்தை அம்மன் ஆலயம் உள்ளது. இங்கே அம்புஜவல்லி தாயாரின் தோழிமார்களுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுவாமிக்கு தீபாராதனை செய்வித்து பிறகு கற்பூர ஆரத்தியுடன் சுவாமி பிரசாதத்துடன் நவாப் அரண்மனைக்குள் சென்று அங்கு பட்டாசாலையில் உள்ள அலமாரியில் வைக்கிறார்கள். பின்பு அரண்மனை வாசலில் நின்று கொண்டிருக்கும் நவாப் சந்ததியிடம் தெரிவித்த பிறகு சுவாமி கிளை மண்டபத்தில் எழுந்தருள்வார். அன்று இரவு புஷ்ப பல்லக்கில் வான வேடிக்கை மேலதாளங்குடலன் மசூதியின் பக்கம் எழுந்திருக்கிறார். இப்படி ஒரு வைபவம் எங்கும் காணப்படாத அற்புதமாக உள்ளது. மாசி மாத பிரம்மோற்சவம் இந்து முகமதியர் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இன்றும் விளங்கி வருகிறது. பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் இங்கு வழிபட்டு நற்பலன் அடைந்தனர். பன்றி வடிவில் சுவாமி இருப்பதால் அவருக்கு விருப்பமான கோரைக்கிழங்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. தல வரலாறு. பல வருடங்களுக்கு முன்பு ஆதி நவாப் என்பவர் ஓர் ஊரை ஆண்டு வந்தார். ஒரு சமயம் அவர் தீராத வியாதி கண்டு மிகவும் துன்புற்றதாகவும் அவரை கவனித்து வந்த வைத்தியர்கள் கைவிட்ட சமயத்தில் அவ்வூர் வழியாக சென்றார். மத்துவ சமயத்தை சார்ந்த யாத்திரிகர் ஒருவர் அவர் முஷ்ணத்திற்கு சென்று போராக சுவாமியின் தீர்த்தம் துளசி பிரசாதத்துடன் தன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் நவாப்புக்கு பற்றி தெரிய வரவே சுவாமி தீர்த்தத்தையும் துளசி பிரசாதத்தையும் கொடுக்க நவாப் பூர்ணக்குடம் அடைந்தாராம். அது முதல் நவாப் பூர பெருமானிடம் பக்தி கொண்டு அவருக்கு துண்டு புரிய விரும்பி கிழக்கு சமுத்திரம் என்னும் சுவாமி எழுந்தருளும் போது வழியில் எழுந்தெழுகியிருப்பதற்கு கிளைத்தொப்பு என்ற இடத்தில் ஒரு மண்டபம் நிர்மாணம் செய்து அங்கு உற்சவம் சிறப்பாக நடைபெற ஏராளமான நிலபலங்களை எதிர்வைத்தார். இதனைத் தொடர்ந்து பரிபாலிக்க தர்மஸ்தானம் ஒன்றையும் ஏற்படுத்தினார். இன்றும் உஷ்ணம் தலத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்ம உற்சவத்தில் போரவா சுவாமி தீர்த்தவாரிக்கு கிழக்கு சமுத்திரத்தில் எழுந்திருக்கும் போது முகமதியர்கள் வசிக்கும் தைக்கால் கிராமத்தின் உள்ளே நுழைந்து வீதியில் ஊர்வலமாக வருவது வழக்கம். அப்போது கிராமவாசிகள் சீர்வரிசைகளுடன் எதிர்கொண்டு அழைத்து நவாப் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் மசூதியின் மேல்புற வாசல் எதிரில் சுவாமியை நிறுத்தி மாலை அணிவித்து சர்க்கரை பழம் நைவேத்தியம் கொடுத்து கற்பூர தீபாராதனை செய்கிறார்கள். பின்னர் சுவாமி கோயில் சிப்பந்திகள் கற்பூர ஆராதிய மசூதிகள் எடுத்து வலம் தருகிறார்கள். இங்கு பெருமாள் சால கிராமத்தில் ஆன சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இங்கு பக்கத்தில் அஸ்வத்த நாராயண
கோயில் உள்ளது. அஸ்வதம் என்றால் அரச மரம். இந்த மரத்தை 6 முறை, 9 முறை, 12 முறையாக சுற்றி வர திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பலர் அதில் பலனடைந்து பலன் பெற்ற பிறகு வந்து தங்களுக்கு வேண்டியவாறு பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள். நன்றி. அனைத்து பொதுமக்களும் ரிஷி முஷ்ணம் கோயில் சென்று இறைவன் அருளை பெற்று அவரை வணங்கி அவர் தாழ் பணிந்து அவர் அருளை பெற அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 வாசுதேவாய வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவாய பிரபு வாசுதேவாய. வாசுதேவாய பிரபு வாசுதேவாய. வாசுதேவாய பிரபு வாசுதேவாய. வாசுதேவாய பிரபு வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஏ